ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் ஏ தெரிய கபடி தான் என்ன பேச போற பவனை பத்தி. எஸ், நேற்று என்னோட ஈவினிங் லைன் அப்னு ஒரு லிஸ்ட் போட்டது, அதுபடி எல்லாம் பேசிட்டு வரோம். என்ன ரெண்டு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் டிலே ஆயிடுச்சு. பிகேல டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும், செப்டம்பர் 8, 9. அதை பத்தி வீடியோ நேத்தே போட்டேன், நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. உன்னால் முடியும் தம்பி தம்பின்னு வேற டைட்டில் போட்டேன், அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. நிறைய இருக்கு நம்ம விஷயம் பேச, டெய்லி ஏதாவது ஒன்று உங்களுக்கு கபடி பத்தி வந்துட்டே இருக்கும். ரைட், இப்போ பவன் ஷெராவத் வரப்போகிற பிகேல் 10 பற்றி அவர் என்ன சொன்னார்ன்றத நான் அப்டேட் பண்ணேன். அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ல தான் வந்திருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் த ஐகான் ஆஃப் கபடி, விராட் கோலி எப்படி கிரிக்கெட்டுக்கோ தோனி எப்படி கிரிக்கெட்டுக்கோ அது மாதிரின்னு வச்சுக்கலாம். இன்னும் தோனி லெவலுக்கு பவன் வரலனாலும் பவன் இஸ் பவன். தமிழ் தலைவாஸ்க்கு போன சீசன் விளையாடுறாரு, 10 நிமிஷம் தான் விளையாடினாரு. இப்போ 10வது சீசன்னாலும் ஃபுல்லாக விளையாடணும், விளையாடுற விருப்பமாக தான். அது போல ரீட்டைன் பண்ணணும், ஆப்ஷன் எடுக்கிறாங்களா, எப்பிஎம் எடுக்கிறாங்களா, அதெல்லாம் போக போக பார்ப்போம். ஆஸ் ஆஃப் நவ் யாருமே இன்னும் எந்த டீமே சொல்லலை, நாங்கள் இவங்களை எடுத்துக்கிறோம் இவங்களை ரிலீஸ் பண்ணுறோம் எதுவும் சொல்லலை. அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம், வில் வெயிட் அண்ட் சி. இப்போ என்னன்னா, பவன் ஷெராவத் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த இங்கிலீஷ் என்ன சொல்கிறாரு என்னன்னு சொல்கிறார், அப்படியே நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணேன். புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு நெக்ஸ்ட் நவீன் எக்ஸ்பிரஸ் எடுத்துகிட்டு வர அவரும் அந்த மாதிரி பேசியிருக்காரு. PKL 10 பற்றி என்ன வரப்போகுது இல்லையா, அவங்களோட ப்ரொமோஷனே இன்னோவேட்டிவாக இருக்குது, அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ எடுத்து வரேன். ஸோ இவர் ஃபசல்லாம் ஸ்கூல் டீச்சர் மாதிரி போல் எழுதிட்டு இருந்தார், நவீன் எக்ஸ்பர்ட் டிராஃபிக் போலீஸ் மாதிரி நின்று இருந்தார், அதை பற்றி நிறையா இருக்குது பேச. எஃபிஎம் கார்டு வச்சு மெஜிஷியன் மாதிரி இவர் நின்று மிர்சல் வருவார், விஜய் அது மாதிரி நின்று இருந்தார் பர்தீப் நர்வால். ரைட், பவனை பற்றி சொல்ல எதோ சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்களா. எஸ், பவன் உங்களுக்கு தெரியும், 105 மேட்ச் விளையாடிருக்காரு PKL, 987 பாயிண்ட் எடுத்திருக்காரு. ரைட், அவர் என்ன சொன்னார்னா, ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் த 10th சீசன், ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் 10வது சீசனுக்கு, எக்ஸைட்டட், ஸோ வெரி எக்ஸைட்டட்னு. அண்ட் ப்ரோ கபடி இட்ஸ் செல்ஃப் அண்ட் எக்ஸைட்டிங் ஜேர்னி, இட்ஸ் அ லாங் ஜேர்னி, வெரி குட் ஜேர்னி. இந்த ப்ரோ கபடிங்கிற லீகை அருமையான ஒரு பிரயாணம், ஒரு பயணம் மாறிங்கிறார், இட்ஸ் அ ட்ராவல். அந்த ட்ராவல் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எக்ஸைட்டிங் ஜேர்னி. அண்ட் இட் டிசர்வ்ஸ் கிராண்ட் 10th சீசன், அதாவது கண்டிப்பாக அது 10வது சீசன் வந்து இன்னும் பிரமாதமாக இருக்கணும் இதோட நடந்ததோட. இதுக்கு கண்டிப்பாக, ஏன்னா மேற்கு பாப்புலர் ஆகிட்டே போது எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆடியன்ஸ் ஆகட்டும் டிவி வியூவர்ஷிப் ஆகட்டும் எக்கச்சக்கத்துக்கு போகிறதுனால டிசர்வ்ஸ் கிராண்ட் 10th சீசன்னா 10வது சீசன் வந்து அட்டகாசமாக இருக்கணும், இருக்கும் அப்படின்னு வர சொன்னார். அண்ட் ஐ கான் வெயிட் டு கெட் ஆன் த மேட் அண்ட் செலிப்ரேட் சீசன் 10 வித் ஆல் த ஃபேன்ஸ். அதான் கரெக்டாக அவர் சொன்னது அந்த ஸ்டேட்மெண்ட்டில். அதாவது என்னால் ஆர்வத்தை அடக்க முடியல, என்னால் வெயிட் பண்ண முடியல, எப்போ 10வது சீசன் ஸ்டார்ட் ஆகும், எப்போ நான் மேட்டுக்குள்ளே வந்து விளையாடுவேன், செலிப்ரேட் பண்ணுவேன் சீசன் 10 என்னோடய ஃபேன்ஸு கூட அப்படின்ட்டு அவர் ஃபேன்ஸை தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். இட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட், இவ்வளோ பெரிய பிளேயர்லேருந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வருது, பொதுவாக அந்த மாதிரி இன்டர்வியூவில் கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர். இப்போ ஒரு இந்த மாதிரி இன்டர்வியூ அவருக்கு ஸ்பீச் கொடுத்துருக்காருன்னா வெல் அண்ட் குட். இதே மாதிரி நவீன் எக்ஸ்பிரஸ் சொன்னார், டபங் டெல்லி நவீன் தெரியுமில்ல, அவர் என்ன சொன்னார்னா, 100 மீட்டர் தண்ணி இருக்கு, ஒரே இதில் போட்டால் பெருசாக ஒன்றாங்க, அவன் உங்களுக்கு போர் அடிக்கும். இப்போதைக்கு தான் பவன் ஷெராவத் ஃபேன்ஸுக்காக சொன்ன விஷயங்கள். ஐம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் த 10th சீசன் ப்ரோ கிரிக்கெட் ப்ராகட் இஸ் அ குட் எக்ஸைட்டிங் ஜேர்னி, இட் இஸ் அ கிராண்ட் 10th சீசன், கான் வெயிட் டு கெட் அண்ட் த பேண்ட் இந்த மாதிரி சொன்னார். நானும் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன், நீங்கள் கெட் பார்த்தீங்களா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். நீங்கள் இதை பற்றி இது இல்லாமல் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பிவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம், ஆரம்பிக்க போது 2 மாதம் தான், இன்னும் 15 நாள் எல்லாருமே, அவங்க 6 பேர் தான் இப்போதைக்கு எல்ஐடி ட்ரெயினிங் லிஸ்ட்டுக்கு அவலோட் பண்ணியிருக்காங்க. அந்த டாப் கிளாஸ் பிளேயர் இருக்காங்களே அவங்க அந்த லிஸ்ட்டில் ஒவ்வொரு டீமும் 6 பேர் கொடுக்கலாம், பாப்பா யார் யார் என்ன கொடுக்குறாங்கன்னு. தமிழ் தலைவாஸ் என்ன கொடுக்க வாய்ப்பு இருக்காங்க, நான் பொறுமையாக எடுத்துகிட்டு வரேன், எல்லா டீமும் பற்றி எடுத்துகிட்டு வரேன். ஆல்ரெடி 6 டீமை பற்றி பேசிட்டேன், ரீட்டைன் அண்ட் ரிலீஸ் என்ன யார் பண்ண வாய்ப்பு இருக்குது, இந்த ஆப்ஷன் டேட் வரதுக்கு முன்னாடியே யாரை டார்கெட் பண்ணாலும் இன்னொரு 6 டீம் பாய்க்கிறது, அதை பற்றி பேசுகிறேன். அந்த 6 டீம் பற்றி பார்க்கலாம், இதே சேனலில் இருக்குது, ஓல்டஸ்ட்னு ஒன்று காலம் இருக்கு பாருங்க, ஓப்பன் பண்ணால் அதில் போய் பாருங்கள், நிறைய இருக்கும் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். கபடியை பற்றி, PKL, ஏஷியன் கபடி, யூத் பையன் நரேந்திர ஜெயிச்சு வந்து அதை பற்றியும் பேசியிருக்கோம். ரைட், அப்டேட் பண்ணிட்டேன், அண்ட் சேர்ந்தே பயணிப்போம், சேனலை வளர்த்து விடுங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பக்கத்து வீட்டு எதிர் வீடு சினிமா பஸ்ஸு எங்கே போனாலும் சரி நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கள். நீ பண்ணிட்டு இருக்கீங்க, கபடினால்தான் சேனல் 10,000 வியூஸ் வந்துச்சு, சாரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. இன்னும் மேலும் மேலும் நம்ம பயணம் தொடரும், எல்லா கமெண்ட்டும் நாங்கள் பதில் சொல்லுவோம். இனிமேல் எவ்ரி சண்டே கேள்வி பதில் செஷன் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் கேள்வி என்ன கேட்குறீங்களோ எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம். ஸோ நீங்கள் கேட்க ஆரம்பித்தாலும் அது சண்டே எழுதி வச்சுட்டு எவ்ரி சண்டே வரும், பார்ப்போம் போக போக என்ன ஆகுதுங்க. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.